குறையெல்லாம் கேட்குறாங்களா? இப்போ இது வரைக்கும் என்ன செஞ்சு கொடுத்துருப்பாங்க இந்த ஊருக்கு? தண்ணி கனெக்ஷன் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கீங்க நீங்களா? எல்லா வீடுமே? ஆமாம், எல்லா வீட்டுக்குமே 1500. அப்புறம் டெய்லி தண்ணி வந்துடுங்க, நல்ல தண்ணியுமே வந்துடுங்க, ஏக்கர் வசதி செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஆத்திரம் போகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இப்போ பெரிய பாலமாக கட்டுறாங்க, நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஊருடைய நிலைமை என்ன? சுமாராக தெரிஞ்சதுங்க, தண்ணி பற்ற குறையாக தெரிஞ்சது, டேங்க் கொண்டு தான் இருந்ததுங்க. மறுபடியும் வந்த மாதிரி டேங்க் ஒன்று வச்சு பண்ணிக்கிறாங்க, வீட்லேன்னு கொடுத்துருக்காங்க, பைப் லைனில் வச்சு கொடுத்துருக்காங்க. குறையெல்லாம் ஒன்றும் இல்லையா? அவங்க மேலே ஏதாவது மிஸ்டேக் குற்றச்சாட்டு தான் இருக்குது? இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. மக்களுக்கு வந்து இதை குறை கேட்குறாங்களா இல்லை ஏதாவது மக்கள் அவங்க மேலே குற்றச்சாட்டு தான் இருக்குதா? என்னென்னு செஞ்சு கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும்? எல்லாம் ரோடு போட்டாங்க, தண்ணி போய் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. தண்ணி கனெக்ஷனுக்கு அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாங்க? தண்ணி கனெக்ஷன் வந்து பைப் வந்து பணம் கட்ட சொன்னாங்க, எல்லாம் கூட கட்ட. எவ்வளவு? 1500. புது கனெக்ஷனுக்கு? புது கனெக்ஷன் 1500. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அகிலாண்டபுரம் பகுதியில் 30 லட்சம் மதிப்பிலான சமுதாய நலக்கூடத்திற்கான நமக்கு நாமே திட்டத்தில் பஞ்சாயத்து தலைவர் சாந்தினி என்பவர் தலைமையில் KSK பவுண்டேஷன் நிறுவனர் சம்பத்குமார் என்பவர் உதவியுடன் ஊராட்சி ஒன்றிய பெருங்குழு தலைவர் வக்கீல் குமார் மற்றும் திமுக நிர்வாகி அசோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று பூமி பூஜை நடைபெற்றது. அதில் பொதுமக்களே எஜமானர்கள் என்பதை குறிக்கும் வகையில் பொதுமக்களையும் பொதுமக்கள் சார்ந்த குழந்தைகளையும் முக்கியப்படுத்தி அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அப்போது இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், பஞ்சாயத்து நிர்வாகமும் பெண் தலைவரும் அன்றாடம் தங்கள் பகுதிகளில் மக்களிடம் குறை கேட்டு வேண்டுமென்ற மக்கள் பணிகளை உடனுக்குடன் செய்து தருவதாகவும், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி முற்றிலும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருந்தது, ஆனால் இன்று தார்சாலை, தெருவிளக்கு, தினசரி குடிநீர், புது குடிநீர் இணைப்பு பெற வெறும் 1000 ரூபாய் தொகை என பல்வேறு திட்டங்களை இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் பொதுமக்களுக்கு செய்து தருவதாகவும் பொதுமக்கள் பெருமிதம் தெரிவிக்கும் நிலை இப்பகுதியில் உள்ளது. தேர்தல் வாக்குறுதியிலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்ற இந்த பஞ்சாயத்து தலைவர் தற்போது சொந்த செலவு பணங்களில் மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம், பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.